இந்த கேள்வி வந்து ஏன் படம் நடந்துட்டு இருக்கும் போதே கொடுக்கல நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஐடியா பார்ட் ஒன் பார்ட் டூ வரணும்னா ஓகே, நம்ம அந்த ஐடியாவும் நம்மளுக்கு இல்லை. நானும் அண்ணன் முடிவு பண்ண சரி ஓகே இந்த படம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துடலாம். ஷூட்டிங் முத கொண்டு மீதி படங்கள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாங்க, அதனால தான் நான் எல்லா இன்டர்வியூஸ்லேயும் ரொம்ப பாசிட்டிவாகவே பேச ஆரம்பிச்சேன் ஷூட்டிங் பற்றியோ இதை பற்றியோ. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் 30 நாள் வந்து தமிழ் டேட் வாங்கினோம், 15 நாள் கூட ஷூட் பண்ணல, 15 நாள் டேட் வந்து சேவ் வாங்கினோம், ஒரு 6 நாள் கூட வச்சு ஷூட் பண்ணல. ஸோ இப்படி வந்து நடக்கும்போது அவர் மேலே வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒர்க் வைஸில் பிரச்சனை கொடுத்துருக்காரு, அது ப்ரொடியூசருக்கும் தெரியும். இவ்வளோ பெரிய டிசாஸ்டருக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறோன்னா ஆப்வியஸ்லி வந்து பிரச்சனை ரெண்டு பேர் மேலே இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா, சார் வந்து முன்னாடியே சொன்னேன், பார்ட் ஒன் பார்ட் வரும்போதே சொன்னேன் சார் இது மாதிரி ஏதோ பிரச்சனை நடக்குது, படம் இதுக்கு மேலே நம்ம பண்ண வேணாம் சார், பார்ட் டூ பார்ட் ஒன் பண்ணால் பிரச்சனையாகவும் சொன்னேன். இப்போ சார் திருப்பி போய் பேசினார், அதுக்கு அவர் சொன்னார் ஒரு 2 இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டோன்னே சார் வந்து எந்த பிரச்சனை எந்த கம்ப்ளைண்ட் வேணும் சார் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டதுனால சரி நான் வந்து ஒதுங்கிட்டேன். ப்ரொடியூசர் அதை கையில் எடுத்து ஹேண்டில் பண்ணுறாரு சார். ஆமாம் சார், நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு படம் ஒன்று ஒரு நல்ல படமும் ஒன்றும் எடுக்கல சார், பட் ஓடுற படம் ஒன்று எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு படம் கிளம்பான படம் தான் இருக்கேன், பட் அது ஓடிடுச்சு. நான் வந்து ஓடுற படம் எடுத்தான்ட்டு ஒரு பேர் வாங்கினேன், வேறு எந்த பேரும் நான் வாங்கலை. செகண்ட் படமும் அந்த ஒரு ஆசையில் தான் சரி அந்த ஜானர் விட்டு வெளில வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் ஆகணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அந்த ஒரு ஆசையில் தான் ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன். அது நடக்கலை, பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சு. அந்த எண்ணெல்லாம் வந்தது, கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஒரு எண்ணெல்லாம் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், என்னை நம்பி பார்ட்டுன்னு பார்ட்டு நீங்கள் ஒத்துக்கோ, சரியாக போகிறோம்னா நான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னாரு அவர். அதுதான் ப்ரொடியூசர்கிட்டையும் சொன்னார், பார்ட்டுன்னு பார்ட்டு சரியாக போகிறோம்னா இமீடியட்டாக ஒரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்டையும் சொன்னார். அதையே டோட்டலாக இது பண்ணுறது வேறு, பாட்டில் வந்து மாற்றி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்கிறது வேறு. இது நீங்கள் நான் சொல்லிட்டு வரேன் சார் சொன்னார், மொத்தம் சும்மா வச்சு டாக்கி ஷூட் பண்ணது 25 நாள் ஷூட் பண்ணோம். இது நான் புது படம் எடுத்திருந்தேன், நான் ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் தான், நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கரெக்டு. இல்லை இல்லை நான் சொல்கிறேன் படம் எங்கள் ரெண்டு பேர் கண்ட்ரோல்லையும் கிடையாது. ஃபஸ்ட்டு டேலேருந்தே அப்படி தான். அதுதான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆரம்பத்துலேருந்தே நம்பு நான் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள், நீ நம்ம இப்படி இப்படி போனால் தான் கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது நம்ம அந்த ஸ்பாட்டில் இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் நம்ம எதிர்த்து பேசினாலோ போனாலோ நம்மளுக்கு அங்கே ஷூட்டிங் நடக்காது. மீதி அந்த தாத்தா போர்ஷன் 20 நிமிஷம் போர்ஷன் தான் ரஃப் எடிட் பண்ணி வேறு வழி இல்லாமல் ஃபஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு அதை இழுத்து நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். இல்லைண்ணா அது என்னென்னா, அது கதைக்களம் அப்படின்னா, இப்போ அன்பானவன் அசராதன் அடங்காதன்றது 3 கேரக்டர், படத்தில் மொத்தம் 4 கேரக்டரு, 3 கேரக்டர் ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு சொல்கிறோம், 1 கேரக்டர் சஸ்பென்ஸ் கேரக்டர் ஓப்பன் பண்ணலான்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ மதுரையில் ஆரம்பித்து காசியில் முடிகிறது தான் கதை. இதுக்கு நடுவில் துபாய், இப்போ துபாயில் மதுரை, துபாய், சென்னை, காசி, இதுதான் நம்மளோட பிளான் ஆக்சுவலாக. ஸோ அந்த துபாய் எபிசோட், துபாயில் வந்து ஒரு பெரிய டான் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்காக ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்கலான்னு போகும்போது ஒரு 4-5 லொக்கேஷன் முடிவு பண்ணி சரி பேங்காக்கே வந்து அவர் வந்து வரேன் ஓகே பண்ணிக்கலாம்னு சொன்னாங்களோ, பேங்காக்கில் போய் நம்ம போய் லொக்கேஷன் பார்த்து ஒரு 20 டேஸ் ஸ்கவுட் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டோம். திருப்பி வந்துட்டு நாங்கள் எங்கள் டீம்லாம் அங்கே போயிட்டோம். போகும்போது சாரை கூப்பிட்டு அண்ணா வந்து அண்ணன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஃபுட்டேஜ் கேட்டார், நான் வந்து எடுத்த வரைக்கும் ஏன்னா எப்பவுமே காட்டு ஒரு என்னன்னா ஒரு 1 வீக் காமிச்சிட்டேன்னா அவர் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ்லாம் காமிப்பான். அந்த மாதிரி எடுத்த ஃபுட்டேஜ் மொத்தமாக ஒரு ரஃபாக எடிட் பண்ணி அவர் கொஞ்சம் காமிச்சேன். காமிச்சிட்டு போனோன்னா சார்ட்ட சொல்லியிருக்காரு, இல்லை ஃபுட்டேஜே வந்து 2.5 மணி நேரம் இருக்குது, இதுவே கரெக்டாக இருக்கும், பார்த்துப்பாங்க. அஸ்டாக ரஃப் எடிட், அது ரஃப் எடிட்டாக நம்ம உங்களுக்கே தெரியும், 2.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்து 1 மணி நேரம் பண்ணால் தான் கிரிப்பாக இருக்கும்ல, நம்ம சும்மா ரஃபாக பண்ணி வச்சுருக்கு. சார்ட்டை கூப்பிட்டு ரொம்ப இதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி என்கிட்டயும் சொன்னார். நான் சொன்னேன் இல்லைண்ணா வேணாண்ணா, நம்ம கரெக்டாக வந்துட்டோம், படத்தில் ஒரு ஹைப் இருக்குது, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம முடிச்சிடலாம், இன்னொன்று ஒரு 30 நாள் கூடுங்க, நான் ஹோல் படுத்துட்டு டப்புன்னு முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம அங்கேயே இருந்தோம். தாய்லாண்ட் எங்கள் க்ரூ அங்கே செட் ஒர்க் இது எல்லாமே போயிட்டு இருந்தது. சார் கூப்பிட்டு பேசும்போது சார்ட்ட அண்ணா சொல்லியிருக்காரு, அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சார் சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொன்னேன் இல்லை சார், நம்ம ஒரு படமாக இப்போ எவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜாக உழைச்சி எடுத்துகிட்டு வந்தாலே நம்மளை எல்லாருமே குறை சொல்லுவாங்க, பாதி படத்தில் ஓப்பனிங்கும் இல்லை, நம்ம எப்படி இன்டர்பேக் திடீர்னு நம்ம யோசிப்போம், கிளைமேக்ஸ் எப்படி யோசிப்போம்லாம் அது மாதிரி ஒரு இது ஆங்கிலே கிடையாதுன்னு சொன்னேன். பட் அப்படி சொன்னனால தான் நாங்கள் திருப்பி காலையில் இருந்து திருப்பி வந்துட்டோம் கிளம்பி. இல்லைண்ணே
ஆனா இல்லைண்ணா, இப்ப நீ கேக்குற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்விண்ணா. ப்ரொடியூசரா அவர் இறங்கிட்டாரு, பல கோடி ரூபாய் போட்டு அட்வான்ஸ், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இறக்கிட்டோம், பெரிய அது சொல்றேன்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்த்ல பிளான் பண்ணோம். அது எப்பவுமே நடக்கிற மாதிரி 3 மாசம் தள்ளி போச்சு. தள்ளி போனதுக்கு அப்புறம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சோம், பாதி கால் விட்டுட்டாரு. ஒரு ஒரு வாட்டி பிரச்சனை வரும்போதும் கூப்பிட்டு பேசுவோம். எனக்கும் சிம்புனுக்கும் ஒரு டைரக்டாக எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பழகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆள், பட் ஒர்க்குன்னு வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பேசி ஒரு கன்வின்ஸ் பண்ணும்போது சரி ஓகே, இது இன்னொரு 10 நாள் ஷெடியூல் முடிச்சலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நம்ம இறங்கிட்டோம். ஸோ அப்படி நம்ம யோசிக்கும் போது திருப்பி பேக்கப் பண்ண முடியாது, நம்ம இறங்கிட்டோம் உள்ள. நல்ல சார்,